வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ சோசியலில் வந்து புவியியல் பார்க்கலாம். இன்றைக்கி சோசியலில் நம்ம ஹிஸ்ட்ரி ரெண்டு லெசன் போட்டிருக்கிறோம், ஃபஸ்ட் ரெண்டு லெசன் போட்டிருக்கிறோம். ஸோ இது யூனிட் ஒன், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ ரெண்டும் முடிச்சிருக்கோம். டோட்டலாக வந்து 10 பார்ட்டு, மொத்தமாக 10 பார்ட்டு நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த 10 பார்ட்லேயுமே வந்து நம்ம ஃபுல்லாகவே அடக்கிட்டோம், இலக்கணம் எல்லாமே ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் அந்த இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் என்ன இது இருக்குது அப்படின்னு தெரியும். சிந்தனை வினா எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நிறைய பேர் துணிச்சலாக அதாவது இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வந்து இந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்கிறீங்க படிக்கிறதுக்கு. சூப்பர், கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த வில்லிங்க்கு வந்து ரொம்ப பாராட்டுக்கள். ஓகே, ஏன்னா சின்ன குழந்தைங்க இந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய லெவலுக்கு வரலாம். ஓகே, ஓகே பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ஹைலைட் பண்ண ஏரியாலாம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்கிற கொஷின், இந்த இதெல்லாம் பார்ட்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஜிகே பார்ட், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த லெசனை பற்றின ஒரு ஆழமான புரிதல் இதில் இருக்கும். ஓகே, சரி பார்க்கலாம். பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு ஆகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. ஓகே, இது பாறைகள் ஆய்வு, பாறையை பற்றின அந்த ரிசர்ச் இருக்கு இல்லையா, அந்த இதோட தொடர்புடையது. பாறையியல் அப்படிங்கிறது பெட்ரோலஜி அப்படிங்கிற அந்த இது வந்து என்ன சொல்லுனா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் அப்படின்னா பாறைகளையும், லோகோஸ் அப்படிங்கிறது இங்கே என்னதுங்க, பெட்ரோலஜி அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த லோகோஸ் அப்படிங்கிறது அதை பற்றிய படிப்பு. ஓகே, டோட்டலாக பாறையியல் அப்படிங்கிறது பாறையை பற்றிய படிப்பு, தட்ஸ் ஆல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. பாறைகள் என்னென்ன டைப்பில் இருக்கு, எந்தெந்த டைப், மொத்தமாக தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையை பாறைகளை பிரிக்கலாம். ஸோ தீப்பாறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்னு ரெண்டு டைப்பில் இருக்கு. படிவு பாறைகள், கரிம படிவு பாறைகள், கனிம படிவு பாறைகள், ரசாயன படிவு பாறைகள், பௌதீக படிவு பாறைகள் அப்படின்னு மூன்று வகையாக இது பிரிக்கப்படுது. உருமாறிய பாறைகள், வெப்ப உருமாறிய பாறைகள், இயக்க உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது இரு வகையா இருக்கு. ஓகே, இக்னியஸ் அப்படின்னா என்ன, லத்தீன் மொழியிலிருந்து இந்த சொல் வந்திருக்கு. இக்னியஸ் அப்படின்னா தீ அப்படின்னு பொருள். இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா, ஹவாய் தீவுகளில் உள்ள மவுன லோவா மற்றும் மவுனா கியா, இது வந்து உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகளாகும். ஓகே, இன்னும் எரிஞ்சுகிட்டு இருக்கிற, அப்படியே தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த எரிமலைகள் அதான் செயல்படும் எரிமலைகள். ஓகே, உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகளாக என்னென்ன சொல்லப்படுதுங்க, இத்தாலியில் இருக்கக்கூடிய மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா, இது மூணு இத்தாலியில் இருக்கு. ஹவாய் தீவுல மவுன லோவா மற்றும் மவுனாக்கியா, இது வந்து ஹவாய் தீவுல இருக்கக்கூடியது. ஓகே, படிவு பாறைகள் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக ஆதாரமாக இருக்கிறது. எதுங்க, படிவு பாறைகள். உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கிரீன்லாந்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வயது பாருங்க, 3.9 பில்லியன் ஆண்டுகள். ஓகே, இதனுடைய பாறை, இதனுடைய வயது. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. உருமாறிய பாறை இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பளிங்கு கற்களால தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, உருமாறிய பாறையிலிருந்து. குவார்ட்சைட் என்பது சலவை கற்கள், பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைபாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருள்கள், குவளை, சிறிய பரிசு பொருள்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. என்ன கற்கள்ங்க, சலவை கற்கள். ஓகே, குவார்ட்சைட், இந்த சலவை கற்கள் இதெல்லாம்.
சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்த ஓகே இது சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி காகிதம் போன்ற பொருட்களும் தயாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த சலவை கற்களை அந்த தூளில் இருந்து அந்த துகள்கள் இருந்து இது என்னென்ன காகிதமும் நெகிழியும் கூட இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, மண் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காலநிலையை பொறுத்து, அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும், நம்ம நாட்டில் ஒரு காலநிலையிலும் மற்ற பல நாடுகள்லையும் வெவ்வேறு காலநிலை நிலவும் இல்லையா. ஸோ அந்த காலநிலையை பொறுத்து தான் மண் உருவாகுது. மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக எவ்வளவு வருடங்கள் பாருங்க, 200 முதல் 400 வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. அயனமண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் உருவாக சுமார் 200 வருடங்கள் ஆகும். அயனமண்டல பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ எவ்வளவு வருடங்கள் பாருங்க, 3000 வருடங்கள் ஆகுதான் வளமான மண். ஓகே, அந்த வளமான மண் உருவாகிறதுக்கு எவ்வளோ, 3000 வருடங்கள் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி மண்ணை பாதுகாக்கணும்னு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதுதான் மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோளம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம் தான் பாறை கோளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலக மண் நாளாக கடைபிடிக்கும் நாள் டிசம்பர் 5. உயிரின படிவங்கள் எந்த பாறைகளில் நமக்கு பார்த்தோங்க, படிவு பாறைகளில் தான் காணப்படுது உயிரின படிமங்கள். ஓகே, படிவு பாறைகளில் மண்ணின் முதல் நிலை அடுக்கு அப்படின்னா பாறை படிவு. ஓகே, பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண், மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள் தான். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாக அதிக வளமுள்ளதாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டல் மண் தான் நல்ல வளமுள்ளதாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொடிட்டிடங்கள். பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு என்னன்னு சொல்லுவோம், பெட்ரோலஜி, பாறை இயல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கூட இங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க பாறை இயல். ஓகே, எந்த மண் பருத்தி விளைவதற்கு ஏற்றதாகும், கரிசல் மண் தான் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண். புவியின் தோல் என்று எது அழைக்கப்படுகிறது, மண் தான். நம்மளுக்கு எது மேல, அதாவது நம்மளை மேல போர்த்தி இருக்கிறது, நம்ம மேல எது நம்மளுடைய எலும்புகள் சதைகள் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது எதுங்க, மேல நம்மளுக்கு தோல் தானே, அதுதான் நம்மளுக்கு எப்படி தோல் வந்து மேல இருக்கோ அது மாதிரி புவிக்கு தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா மண் தான், புவியின் தோல். உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான எந்த பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இங்க கற்கள் அப்படின்னு கொடுத்துருக்கணும், அவங்க பாறைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா உருமாறிய பாறைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த என்ன கற்கள்ங்க, வெள்ளை பளிங்கு கற்களாலதான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. ஓகே, சோ ஆன்சர் நம்மளுக்கு வெள்ளை பளிங்கு கற்கள். ஓகே, எந்த பாறை முதன்மை பாறை அப்படின்னு அழைக்கப்படுகிறதுனா தீப்பாறை தான் முதன்மை பாறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது, சரி. களிமண் பாறையிலிருந்து பலகைகள் உருவாகிறது, கரெக்ட். செம்மண் சுவருதல் செயல்முறைகளிலிருந்து இது தவறு. இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் பயன்படுகிறது. இன்னைக்கு எம்சாண்ட் அப்படின்னு சொல்லி கட்டிடங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா, கரெக்ட். படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன, தவறு. பொறுத்துக, கிரானைட் அடியாளப்பாறைகள், கிரானைட்னா அடியாளப்பாறைகள், மண் அடுக்கு அடிப்பாறை, பாறன் தீவு, செயல்படும் எரிமலை, மண்வள பாதுகாப்பு, பட்டை பயிரிடல் வேளாண்மை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பசால்ட், அதாவது கருங்கல் சொல்றேன், பசால்ட். வெளிப்புற தீப்பாறைகள் சுண்ணாம்பு பாறை, படிவு பாறைகள், நிலக்கரி ஆந்த்ரசைட், ஜெனீஸ் அதாவது நைஸ் அப்படிங்கறக்கூடியது, உருமாறிய பாறைகள். ஓகே, நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்ந்தெடுக்க, எது வந்து தவறுன்னு தேர்வு செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவனமாக பார்க்கணும், இந்த இடத்துல தவறானதை தேர்வு செய்ய சொல்றாங்களா, சரியானதை தேர்வு செய்ய சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். தவறானது எது இதுல அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது பார்த்தோம் இல்லையா, கரெக்டு. பாறைகள் வானிலை செய்துவினால் மண்ணாக உருமாறுகிறது, கரெக்டு. படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை, தவறு. தக்காண பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை,
கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ தவறான ஆன்சர் நம்மளுக்கு இதுதான், மண் அரிப்பு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மண் அரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. மண் அரிப்பு கண்டிப்பா மண் வளத்தை குறைக்கும், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வளங்களை எல்லாம் அரிச்சு எடுத்துட்டு போயிருது. இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது, தவறு. மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம். இலைமைக்குள் இலை மக்கு இருக்கு இல்லையா, அந்த இலைகள், காய்ந்த இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலை மக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும். அந்த மக்கி போன அந்த இலைகள், குப்பைகள், அது எல்லாமே மேல்மட்ட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ ஆன்சர் நம்மளுக்கு எதுங்க, இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது, இதுதான். கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டது, கரெக்ட் இல்லையா? படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை. ஸோ இங்கே ஆன்சர் நம்மளுக்கு கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரியானது தான், கூற்று ரெண்டானது கூற்று ஒன்றுக்கு சரியான விளக்கம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். இங்கே காரணம் கூறுக, வேறுபடுத்துக, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுருக்கமான விடையளிக்கவும் விரிவான விடையளிக்கவும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு காரணம் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க, காரணம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்துக்கலாம். நீர்த்தேக்க படுகைகளில் ரசாயன படிவு பாறைகள் காணப்படுகின்றன, காரணம் என்ன? காரணம் என்ன சொல்கிறாங்க, நீர்த்தேக்க படுகைகள், அந்த படுகைகள், அதில் நீர்த்தேக்க படுகைகள் இருக்கு இல்லையா, இதுல ரசாயன படிவு பாறைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பார்க்கலாம், என்ன கேட்டாங்க, நீர்த்தேக்க படுகைகளில் ரசாயன பாறைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி ரசாயன பாறைகள் காணப்படுது நீர்த்தேக்க படுகைகள்ல பாருங்க. ரசாயன படிவு பாறைகள், பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து, அந்த பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள் இருக்கு இல்லையா, அது நீரில் கரைந்து ரசாயன கலவையாக மாறுகிறது. இவை ஆவியாதல் மூலம் உருவாகிறது. ஓகே, ஸோ அதான் இதுதான் அந்த ரீசன். என்ன ரீசன் பார்த்தோம்னா இதுதான் ரீசன். ஓகே, இந்த இது மட்டும் நம்ம எழுதணும்னா போதும் கேட்டால். நெக்ஸ்ட்டு, தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில், தீப்பாறை அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் பாருங்க தீப்பாறைகள் வந்து. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இருக்கு, இது மாதிரி ஒரு இது கொஸ்டின் இருக்கு. இதில் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின், தீப்பாறைகளில் எரிமலை பாறைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான். அந்த தீப்பாறைகள் அந்த புவியின் ஆழமான பகுதியிலிருந்து, நம்மளுக்கு வந்து கீழே புவியின் பல ஆயிரம் மைல்களுக்கு கீழே அடியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எரிமலை அந்த அதோட சேர்ந்து ஒரு ஒரு எரிமலை, அதாவது நெருப்பு அங்கிருந்து வந்து அந்த அந்த ஒரு வெப்பம் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சூரியனின் வெப்பமும் அந்த வெப்பமும் சேர்ந்து பிரதிபலிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இங்கே பூமியில் வந்து ஒரு வெப்பநிலை, சரியான மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற அந்த வெப்பநிலை இருக்குது, தாவரங்கள் வளர்வதற்கும் ஏற்ற ஒரு சூழல் இங்கே நிலவுது அப்படின்னா அந்த வெப்பம் தான் ஒரு மிக மிகப்பெரிய காரணம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க, தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியிலிருந்து. ஓகே, புவியின் பல மைல் தூரத்திற்கு ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு, அந்த உருகி போன அந்த பாறை குழம்பு உறைந்து உருவானது தான் தீப்பாறைகள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது இதுதான் எரிமலைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு. அந்த பகுதியிலிருந்து, அந்த ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உருகிய அந்த பாறை குழம்பு, அந்த பாறை குழம்பு எப்படி உருவாகுதுங்க, அந்த எரிமலையிலிருந்து வந்த அந்த உறைந்து போய் வர்றதுதான். பாறைகளிலிருந்து உருவாகின்றதால் இவற்றை முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கிறோம். ஓகே, இந்த பாறையிலிருந்து மற்ற பாறையெல்லாம் உருவாகுது, தீப்பாறையிலிருந்து தான். ஓகே ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள் இதற்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? உருமாறிய பாறைகள், படிவு பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது மெயின் பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதலாம். படிவு பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு, எது எதெல்லாம் அரிக்கக்கூடிய அந்த காரணிகள் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு, காற்று, நீர், பனியாறுகள், ஆறுகள். ஓகே, இதன் மூலமாக அரிக்கப்பட்டு
படிய வைக்கப்பட்ட படிவுகள் நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதால் படிவு பாறைகள் உருவாகின்றன. ஓகே, ஸோ இது வந்து அதிகம் ரொம்ப காலம் இந்த இதெல்லாம் படிவுகள் வந்து காற்று நீர் பனியாறுகள் இதன் மூலமாக அந்த படிவுகள் வந்து 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 தங்கி 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 இதன் மூலமாக அழுத்தத்தின் காரணமாக அப்படி இறுகி போய் தான் அந்த பாறைகள் உருவாகுது. ஓகே, அங்கிருந்து வரக்கூடிய மண் அந்த இதெல்லாம் ஓகே அந்த ஆறுகள்ல இருந்து அடித்து வரும் இல்லையா மண், அதெல்லாமே ஒரு இடத்துல போய் சேர்ந்து அது வந்து அழுத்தம் அந்த காற்றின் மூலமாக வரக்கூடியது இதெல்லாமே ஒரு அழுத்தத்தின் காரணமாக என்னவா மாறிடுச்சு, படிவு பாறைகளாக மாறி இருக்கு. ஓகே, இதுதான் படிவு பாறைகள். என்ன சொல்றாங்க, படிவு பாறைகள் அரிப்பு காரணிகளாக என்ன சொல்றோம், காற்று நீர் பனி ஆறுகள் இதன் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட படிவுகள் இதன் மூலமாக ஒரு ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த அந்த இடத்துக்கு அடித்து அந்த அதன் மூலமாக அந்த அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட அந்த இடத்துல படிய வைக்கப்பட்ட அந்த படிவுகள் அங்கேயே படிஞ்சு போயிடுறது, அந்த படிவுகள் நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இறுகி படிவு பாறைகளாக உருவாயிருச்சு. ஓகே, இது உருமாறிய பாறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. ஓகே, இங்க அங்க படிவு பாறைகள் எப்படின்னு பார்த்தோம், இங்க உருமாறிய பாறைகள் அப்படி இருக்கக்கூடிய அந்த படிவு பாறைகள் உருமாறிய பாறைகளா பாறைகள் அப்படின்னு என்னன்னு சொல்றாங்க, ஏற்கனவே நம்ம தீப்பாறைகள் பார்த்தோம் அந்த வெப்ப அழுத்த அதாவது அங்கிருந்து வரக்கூடிய தீப்பிழம்பு படிவு பாறைகள் இந்த அரிப்புகள்னால ஒரு உருவானது தான் இந்த படிவு பாறைகள். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுது, அதிக வெப்ப அழுத்தத்தின் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து தன்னிலையில் இருந்து மாற்றமடைந்து உருமாறி அந்த அதிலிருந்து மாறி அதுதான் உருமாறி பாறைகள் அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது. ஓகே, அதுல இருந்து மாற்றமடைகிறது தான் உருமாறி பாறைகள் உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்றோம். என்ன ஒண்ணுமே இல்லை, அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் நம்ம மெயினாக நம்ம ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் கொஸ்டின், மண்வள பாதுகாப்பு மற்றும் மண் அரிப்பு இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. மண் வள பாதுகாப்பு மண் அரிப்பு இது நம்ம ஓனாக கூட எழுத முடியும் நம்மளால. மண் அரிப்பு அப்படின்னா என்னன்னு பாருங்க, மண் அரிப்பு என்பது இயற்கை காரணிகள் மற்றும் மனித செயல்பாடுகளினால் மண்ணின் மேலடுக்கு நீக்கப்படுவதால் அல்லது அரிக்கப்படுதல். ஓகே, ஸோ இயற்கை காரணிகளாக இருக்கலாம், காற்று மழை புயல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம், இல்லை மனித செயல்பாடுகளின் மூலமாக இந்த மண்ணின் மேலடுக்கு அந்த அடுக்கு வந்து நீக்கப்படுறது இல்லைன்னா அரிக்கப்படுது, இதுக்கு தான் மண் அரிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆறுகள்ல இருந்தெல்லாம் மண் எடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அதுவும் ஒரு வகையான மண் அரிப்பு. இது யார் மூலமா நடந்துச்சு, மனித செயல்பாடுகளின் மூலமா நடந்தது தான். ஓகே, ஸோ இயற்கை காரணிகளால ஒரு விஷயம் நடக்குது, மனித செயல்பாடுகளால ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதுதான் மண் அரிப்புன்னு சொல்றோம். மண் அரிப்பு மண்ணின் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைக்கிறது. ஓடும் நீர் மற்றும் காற்று மண் அரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ளன. இது வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. ஸோ மிக முக்கியமா நம்ம பாயிண்ட் மண் அரிப்பு மண் வள பாதுகாப்பு அப்படின்னா இது வரைக்கும் எழுதினோம்னா கூட போதும், என்னன்னு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மண்ணரிப்புனா என்னங்க, இயற்கை காரணிகள் மற்றும் மனித செயல்பாடுகளில் மண்ணின் மேலடுக்கு நீக்கப்படுதல் அல்லது அரிக்கப்படுதல் அவ்வளவுதான். மண்வள பாதுகாப்பு அப்படின்னா மண் வள பாதுகாப்பு என்பது மண் அரிப்பிலிருந்து பாதுகாத்து மண் வளத்தை மேம்படுத்தும் செயல்முறை. ஸோ அப்படி அரிக்கப்பட்ட அந்த மண் இப்படி எல்லாம் அரிக்கப்படுது மண் ஓகே நீக்கப்படுது, ஸோ அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருந்து காக்கிறது பாதுகாக்கிறது தான் மண் வளத்தை பாதுகாக்கும் செயல்முறை மேம்படுத்தும் செயல்முறை அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ காடுகள் எல்லாம் மண்ணரிப்பு ஏற்படுது. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றோம், நிறைய மரங்களை வைக்கும் போது அங்க மண்ணரிப்பு தவிர்க்கப்படுது அப்படிங்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மெயின் க்வெஸ்சன் பார்க்கலாம். தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இதுவும் நான் ஆர்டரா போட்டிருக்கேன், இது 5 முடியுது எண்டு, அடுத்தது 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் தமிழுக்கு கூட கேட்குறீங்க, எங்க கொஷின் கொடுங்க கொஷின் கொடுங்கன்ட்டு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா வீடியோலையும், நம்ம கொஷின் இது மெயினாக நம்ம இந்த வீடியோ பண்ணுறதே நம்ம கொஷின் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால வந்து கொஷின் போடாமலாம் எந்த வீடியோலையும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், 6, 5 அப்புறம் 6, 7, 8 அப்படின்னு சொல்லி தான் ஆர்டரை கொடுத்துருக்கோம். தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன,
பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஆன்சர். தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது. ஓகே, தீப்பாறைகள் எப்படி உருவாகுதுங்க, புவியின் ஆழமான பகுதி. ஏற்கனவே நம்ம சொன்னது தான் புவியினுடைய ஆழமான பகுதி, மிக ஆழம் சாதாரணம் கிடையாது, ரொம்ப ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய அந்த பாறை குழம்பு மேல்மட்டத்துக்கு வருது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வருது, அந்த அளவுக்கு அப்படி உருகி வரக்கூடிய அந்த இது உருவாகிறது தான் அந்த தீப்பாறைகள்னு சொல்றோம். அப்படியே அந்த ஃபார்ம் ஆகி வந்துடுறது. ஓகே, ஸோ கரெக்டா, தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானது. உருகிய பாறை குழம்பு, அந்த உருகிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பாறையினுடைய அந்த குழம்பு உறைந்து உருவானது, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். பாறைகளின் கூட்டமைப்பு பற்றி விவரி அப்படின்னு கேக்குறாங்க. பாறைகளினுடைய கூட்டமைப்பு, இதுதாங்க ஆன்சர். புவியின் மேற்பரப்புல 2000 வகையிலான கனிம வகைகள் உள்ளன அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இவற்றில் பொதுவா புவி முழுவதும் 12 அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கனிமங்கள் வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை. பாறைகள் என்பது கனிமங்கள் தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டு கலவையாகவோ உருவாகலாம், அவ்வளவுதான். தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பாறைகள் வரையறு, பாறைகள் இப்ப பாறைகள்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் ஆன்சர். பாறைகள் என்பது திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் உருவானதுதான். சோ மற்ற கோள்கள்ல கூட நம்ம பார்த்திருக்கோம், போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா, பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் புவியின் மேற்பரப்புல இருக்கக்கூடியதுதான். புவியின் மேலோடு, அதாவது நிலக்கோளம் லித்தோஸ்பியர்னு சொல்றோம் இல்லையா, அது பாறைகளால் உருவானது. மேலோடு வந்து பாறைகளால் உருவானது. பாறைகள் ஒன்று அல்லது பல கனிம பொருட்களால் ஆனவை. இது ஒரு திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளமாகும். இங்க நம்ம வந்து பாறைகளின் அந்த கூட்டு கலவைகள் அப்படின்னு சொல்லும் போது இதை ஃபுல்லாவே நீங்க எழுதுறது கூட பெட்டர் தான். ஓகே, ஸோ நீங்கள் இதில் எது எழுதுனீங்கனாலும் இதுல இருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஓகே தான் ஆன்சர். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா, அதில் ஸோ பாறைகளினுடைய கூட்டு கலவை அப்படின்னு என்ன, அதில் கனிம பொருட்கள் இருக்கு. செகண்ட் க்வெஸ்சனுக்கு சொல்கிறேன், அதில் வந்து கனிம பொருட்கள் இருக்கு, இயற்கை வளம் அந்த அளவுக்கு இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, அந்த பாறைகளினுடைய அம்சங்கள் என்ன, அவ்வளோதான். அதில் என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதான். ஓகே, அதுதான் சொல்றாங்க. இங்க 12 அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு புவி முழுவதுமே. கனிமங்கள் வேதி மூலங்களின் தொகுதிகளால் இருக்கு. பாறைகள் அப்படிங்கிறது கனிமங்கள் தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டுக்கலவையாகவோ உருவாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா பாறைகள் அப்படிங்கிறது என்னதுங்க, திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்புல மற்ற கோள்களில் உள்ளது போல உருவானதுதான் பாறை அப்படிங்கிறது. புவியின் மேலோடு நிலக்கோளம் வந்து பாறைகளால் உருவானதுதான். பாறைகள் ஒன்று அல்லது பல கனிம பொருட்களால் ஆனது. இது வந்து ஒரு திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளம். ஓகே, நம்மளுடைய இயற்கை வளம் பாறைகள் வந்து ரொம்ப முக்கியமான இயற்கை வளங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பாறைகள் அப்படிங்கிறது. மண்ணின் வகைகளை கூறுக. மண், மண்ணின் வகைகள் என்னென்னு பார்க்கலாம். மண்ணின் வகைப்பாடு, மண் உருவாகக்கூடிய அந்த விதத்துல அவற்றின் நிறம் பௌதீக மற்றும் ரசாயன பண்புகளின் அடிப்படையில 6 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது. எத்தனை பிரிவுகளுக்கு, 6 பிரிவுகளாக. எதை பேஸ் பண்ணி, நிறம் பௌதீக மற்றும் ரசாயன பண்புகளினுடைய அடிப்படையில தான் இது வகைப்படுத்தப்படுது. என்னென்ன மண் அப்படின்னு பார்த்தோம்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண், பாலைமண் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையாக மண்ணின் வகைகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன, மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன. ஏற்கனவே நம்ம இதுக்கு பார்த்தோம் இல்லையா,
மண்வள பாதுகாப்பு என்பது மண்ணரிப்பிலிருந்து பாதுகாத்து மண்வளத்தை மேம்படுத்தும் செயல்முறைதான் மண்வள பாதுகாப்பு. இன்னும் நம்ம ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம், காடுகள் வளர்த்தல், மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல். ஸோ மண்வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா காடுகளை வளர்க்கணும், மேய்ச்சல் இருந்துச்சுன்னா மண்ணரிப்பு இருக்கும், அணைகளை கட்டணும், பயிர் சுழற்சி முறையில் முறை, பட்டை முறை வேளாண்மை, நிலத்தில் சம உயரத்திற்கு ஏற்ப உழுதல், படிகட்டு முறை, அதெல்லாம் வந்து இடம்பெயர்வு வேளாண்மை தடுக்கிறது, மரங்கள் வளர்த்து காற்றின் வேகத்தை குறைக்கிறது, இதெல்லாம் இந்த முறைகள்லாம் மண்வளத்தை பாதுகாக்க முடியும். ஓகே, ஸோ மண் அரிப்பை இதன் மூலமாகலாம் தடுக்க முடியும், அதுதான் மண் வளத்தை பாதுகாக்க முடியும். மண் அரிப்பு அப்படிங்கிறது இல்லைனாவே அங்கே மண்வளம் பாதுகாக்கப்படும், அதுதான். ஓகே, ஸோ 2 மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கிறதுனால இந்த அளவு கொடுக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ அதனால இன்னொரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. காடுகள் வளர்த்தல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காடுகள் வளர்க்கறது மூலமா, மேய்ச்சலை கட்டுப்படுத்துறது மூலமா, அணைகளை கட்டுதல், அணைகளை ஏன் கட்டுறோம், அங்கிருந்து காடுகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் அரிப்பு தடுக்கப்படுது, அதனால அங்கே தேக்கி வைக்கிறோம், தேக்கி வைக்கிறது மூலமா மேல் அடுக்கு மூலமாக தானே அணைகள்லேருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது மேலேருந்து திறக்கப்படுது. ஸோ அங்கே அந்த மண் அங்கேயே அப்படியே கட்டுப்படுத்தப்படுது. ஸோ அதனால அணைகள் கட்டுதல், பயிர் சுழற்சி முறை, ஒரே பயிரை வைக்காம வேறுபேறுபட்ட பயிர்களை வைக்கிறது, அதுதான் சொல்றது. பட்டை வேளாண்மை முறை, பட்டை முறை வேளாண்மை, ஓகே, தடுப்பு தடுப்பா அப்படி இது பண்ணி அந்த இது நிலத்துல சம உயரத்திற்கு ஏற்ப உழுறது, உழுதல். படிக்கட்டு முறை வேளாண்மை, படிக்கட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கிறது, இடம்பெயர்வு வேளாண்மை தடுக்கிற, ஒரே இடத்துல வேளாண்மை செய்யறது, மரங்கள் வளர்த்து காட்டின் வேகத்தை குறைக்கிறது, இதெல்லாம் மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விரிவான விடையலி. இது கொஞ்சம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெரிய க்வெஸ்சன் தான் எல்லாமே. ஓகே, மண் உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி அப்படிங்கிறாங்க. மண் உருவாக்கத்திற்கான இந்த செயல்முறைகள் என்ன, மண் பாருங்க எப்படி உருவாக்கப்படுதுன்னு, மண் மற்றும் அதன் உருவாக்கம் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே மார்க் கிடைச்சிடும் கண்டிப்பா. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு காட்டிட்டீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு இதுக்கு 2 மார்க் கிடைச்சிரும். ஓகே, இது வந்து 5 மார்க் க்வெஸ்சன் இல்லையா. ஸோ இதுல அப்படியே போட்டுருங்க, மண் மற்றும் அதன் உருவாக்கம் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல செயலாக்கம் போட்டு ஃபர்ஸ்ட் எப்படின்னா உருவாகிறது தாய் பாறை, அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம், அப்புறம் நிலத்தோற்றம் உருவாகுது, உயிரினங்கள், காலம். ஓகே, ஸோ இதெல்லாம் மண் உருவாகிறதுக்கான அந்த இது தன்மைகள் என்ன போடுறீங்க, தாய்ப்பாறை, காலநிலை, நிலத்தோற்றம், உயிரினங்கள், காலம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக் மார்க் வர்றதுக்கான டெக்னிக் தான். மண் என்பது பல்வகை கரிம பொருள்கள், கனிமங்கள், வாயுக்கள், திரவ பொருள்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த ஒரு கலவை தாங்க மண் அப்படிங்கிறது. இது உயிரினங்கள் வாழ துணை புரியுது, மண்ணில் தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தன்மைக்கு ஏற்ப நம்ம பயிர் செய்கிறோம், நம்ம அங்கே இருப்பிடம் அமைச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாமே உதவக்கூடியது எதுங்க, மண் தான் உதவுது. மண்ணில் உள்ள கனிமங்கள் மண்ணை உருவாக்கும் ஒரு அடிப்படை காரணி, அந்த கனிமங்கள் தான் மண்ணை உருவாக்குது. புவிப்பரப்பின் மேல் மண் உருவாவதால் இது புவியின் தோல் அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம இதை சொல்றோம், புவி பரப்பின் மேலே இது இருக்கிறதுனால. பாறைகள் வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மண்ணாக உருவாகிறது. எப்படிங்க மண் உருவாகுது, பாறைகள் மூலமாகவும் வானிலை சிதைவு காரணமாகவும் அரித்தல் செயல்முறைகளின் காரணமாகவும் தான் இந்த மண் உருவாகுது. நீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவியீர்ப்பு விசை, வேதி பரிமாற்றம், உயிரினங்கள் மற்றும் அழுத்த வேறுபாடுகளால் இந்த அழுத்த, ஏற்கனவே நம்ம பாறை எப்படி உருவாது, தீப்பாறை அப்படிங்கலாம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான, அதாவது நீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவியீர்ப்பு விசை, வேதி பரிமாற்றம், உயிரினங்கள் மற்றும் அழுத்த வேறுபாடுகளால அந்த தாய் பாறைகள் இருக்கு இல்லையா, அது சிதைவுறுது. மேலும் அந்த தாய்ப்பாறை தளர்ந்த பாறைகளாக மண் மாறுகின்றது. அந்த தாய்ப்பாறையை தளர்ந்த பாறைகளாக தான் மண் அப்படிங்கிறது மாறுது. காலப்போக்கில் இந்த பாறைகள் உடைபட்டு மிருதுவான துகள்களாக மாறுகிறது. ஓகே, ஸோ இது வந்து மண்ணாக மாறுது, அப்பையும் காலப்போக்கில் இது வந்து மிருதுவான பாறையாக மாறும்போது இந்த துகள்கள் அங்கிருந்து வரக்கூடிய அந்த அந்த எப்படியும் அந்த பாறையிலேருந்து இந்த துகள் துகள்களாக வரும் இல்லையா, இதெல்லாம் காலப்போக்கில் அரிக்கப்பட்டு அரிக்கப்பட்டு அப்படியே இது மூலமாக மண் அப்படிங்கிறது மண்ணாக மாறிடுது, அதான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, ஓகேம்மா, இந்த அளவுக்கு நம்ம இந்த கொஸ்டின் 6th question இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு எழுதணும்னா போதும். ஆனால் என்னன்னா அந்த அந்த பாயிண்ட் 1 by 1 கீழே நோட் பண்ணி எழுதிக்கோங்க, இப்படி பேராகிராஃப் மாதிரி எழுதிடாதீங்க. ஓகே, இந்த புவியின் தோல் இதெல்லாம் முக்கியமாக மீன் பண்ண வேண்டியது.
இந்த காரணிகள் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் விட்டுறவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாறைகளின் வகைகள், பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கும் தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே, இப்போ பாறைகளின் வகைகள் பாருங்க. புவி பரப்பில் காணப்படும் பாறைகளை அவை தோன்றும் முறைகளின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். என்னென்ன வகைகள்? தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக இந்த பாறைகளை பிரிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ரொம்ப குறைச்சி தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். பாருங்க, இது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி எழுதணும்னு தெரியும். இதில் மார்க் பண்ணதை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்காதிங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா தீப்பாறைகள். தீப்பாறைகள் வந்து புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவானதாகும். இது வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா கூட போதும். இதுக்கு தீப்பாறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எழுதிக்கோங்க போதும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இந்த தீப்பாறைகள் இருக்கு இல்லையா, இந்த தீப்பாறைகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. இதை எழுதிக்கணும் கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட்டு இதுதான் வரும். தீப்பாறைகள் இரண்டு வகைப்படும், அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப். ஓகே, என்னென்னதுங்க? வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை. அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா படிவு பாறைகள். அடுத்த பாறை என்னதுங்க? தீப்பாறைகளுக்கு அடுத்தது படிவு பாறைகள். அதுக்கு முன்னாடி இந்த ஊடுருவிய பாறைகள் இருக்கு இல்லையா, இந்த இதுல தீப்பாறைகள் ரெண்டு டைப் இருக்கு இல்லையா, அந்த ஊடுருவிய பாறைகள் அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. என்ன பார்த்தோம்னா அடியாள பாறைகள், அதாவது பாதாள பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இடையாள பாறைகள். நம்ம நிலத்துக்கடியிலாம் தோண்டும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் பாறைகளை பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தோம்னா மண்ணாக இருந்திருக்கும், அடியில் போக போக பார்த்தோம்னா பாறைகளாக இருந்திருக்கும். ஸோ அதான் சொல்கிறோம், அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகள், இடையாள பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம். இந்த தீப்பாறைகளில் ரெண்டு டைப் இருக்குது, அதாவது ஊடுருவிய தீப்பாறைகளில் ரெண்டு டைப் இருக்குது. தீப்பாறைகளில் ரெண்டு டைப் என்னென்ன? வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள். இந்த ஊடுருவிய தீப்பாறைகளில் இரண்டு டைப் என்னதுங்க? அடியாள பாறைகள், இடையாள பாறைகள். நெக்ஸ்ட் படிவு பாறைகள். படிவு பாறைகள் அப்படின்னு கரெக்டாக அந்த ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஊடுருவிய தீப்பாறைகளில் இரண்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ். ஓகே, அடுத்து படிவு பாறைகள். படிவு பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு, ஏற்கனவே நம்ம இதை படித்த கொஸ்டின் தானே, காற்று நீர் பனியாறுகள் இந்த இதெல்லாம் படிய வைக்கப்பட்டு படிவுகள் வந்து நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதனால படிவு பாறைகள் உருவாகிறது. நெக்ஸ்ட் இதையும் எழுதணும். இதில் படிவு பாறைகள் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும் படிவு பாறைகள். ஏன்னா இது நம்மளுக்கு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஓகே, நம்மளுக்கு எப்படி இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான இதெல்லாமே. அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா இது எழுதணுங்க, படிவு பாறைகள் இது இருக்கு இல்லையா, படிவு பாறைகள் மூன்று வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் இதை மட்டும் போட்டுக்கோங்க. உயிரின படிவு பாறைகள், படிவு பாறைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த படிவு பாறைகள் மூன்று வகையாக பிரிக்கலாம். இது உயிரின படிவு பாறைகள், பௌதீக படிவு பாறைகள், ரசாயன படிவு பாறைகள் என மூன்று வகைப்படும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், உருமாறிய பாறைகள். உருமாறிய பாறைகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. உருமாறிய பாறைகள் இரண்டு வகைப்படும், அவை என்னதுங்க? வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உருமாற்றம், இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உருமாற்றம், இதுதான் உருமாறிய பாறைகள் டைப். ஓகே, ஸோ இந்த அளவு இதெல்லாமே ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எப்படியும் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் நீங்கள் ஒரு பேஜ் எல்லாம் ஒன்றரை பேஜ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எழுதிக்கோங்க பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாறைகளின் வகைகள். இதில் வந்து நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கணும் இல்லையா, கொஞ்சமாவது ஒரு ரெண்டு லைனாவது கொடுக்கணும் இல்லையா. பாறைகளின் பயன்கள் இறுதியாக நம்ம இந்த இதிலேயே நம்ம கரெக்டாக லாஸ்ட்ல எந்த பாயிண்ட் என்ன கொடுக்கணும், பாறைகளினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிமெண்ட் தயாரித்தல், சுண்ண எழுதுகோள், தீ, கட்டட பொருள்கள், குளியல் தொட்டி, நடைபாதையில் பதிக்கப்படும் கல், அணிகலன்கள், கூரை பொருள்கள், அலங்கார பொருள்கள், தங்கம், வைரம், நவரத்தினங்கள் போன்ற மதிப்பு மிக்க பொருள்கள், இதெல்லாம் இந்த பாறைகள் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இறுதியாக நம்ம கொஸ்டினை அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியணும் நம்மளுக்கு, கொஸ்டினில் இருக்கிறதே போட்டு எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுங்க, மண் அடுக்குகள் பற்றி விவரிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. மண்ணின் அடுக்குகள்,
நெக்ஸ்ட் மண்ணின் வகைகள் கூட கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, மண் அடுக்குகள். அதுக்கு முன்னாடி பாத்துருவோம், மண்ணின் அடுக்குகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி ஒரு இது போட்டு ஒரு டயக்ராம் இப்படி எல்லாம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்பெஷல். கண்டிப்பா யாருமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏதோ அது ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மார்க் கண்டிப்பா கிடைச்சிரும். ஒன்றும் இல்லை, ஏஇ டிசிஆர் அப்படின்னு போடுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இலை மக்கு அடுக்கு. ஃபர்ஸ்ட் மேலே நம்ம இலை தலைகள்லாம் மண்ணுக்கு மேலே விழுவும் இல்லையா, அதுதான் இங்கே இலை மக்கு அடுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும். அடுத்தது மேல் மண் அடுக்கு, அடுத்தது உயர்மட்ட அடுக்கு, அடிமண் அடுக்கு, தாய் பாறை அடுக்கு, தாய்ப்பாறை அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த கல் இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, இப்படி நம்ம கொடுத்துறோம். கரிம மண் அடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இது மேல்மண், அடிமண், தாய்ப்பாறையிலிருந்து பெறப்பட்ட பொருள்கள், இங்கிருந்து வர இந்த பொருள்கள் அடித்தள பாறை. ஓகே, முடிஞ்சா இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் தான். ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாம கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கீழே எழுதலாம், மண்ணின் அடுக்குகள், இலைமக்கு அடுக்கு. இலைகள், சருகுகள், கிளைகள், பாசிகள் போன்ற கரிம பொருட்களால் உருவானதுதான் இலைமக்கு அடுக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஏ மேல்மட்ட அடுக்கு, அங்க கொடுத்துருக்கா இதுலதான் இங்க டெபினிஷன் அதை கொடுக்கறாங்க. மேல்மட்ட அடுக்கு கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்குதான் மேல்மட்ட அடுக்கு அப்படின்னு சொல்றோம். என்ன அடுக்குங்க, கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆனதுதான் மேல்மட்ட அடுக்கு. உயர்மட்ட அடுக்கு அப்படிங்கும் போது இவ்வடுக்கு உயர்மட்ட அடுக்கு அதிக அளவு சுவர்தலுக்கு, அதாவது லீச்சிங் அப்படின்னு சொல்றோம், உட்பட்ட அடுக்கு, சுவர்தலுக்கு உட்பட்ட அடுக்கு. களிமண், இரும்பு மற்றும் அலுமினிய ஆக்சைடு போன்ற தாதுக்கள் இந்த அடுக்குல கணிசமா காணப்படுது. எந்த அடுக்குங்க, உயர்மட்ட அடுக்குல. ஓகே, இந்த தாதுக்கள்லாம் இருக்கு இந்த அடுக்குல. அடிமண் அடுக்கு இவ்வடுக்கு தாய்ப்பாறையின் ரசாயன அல்லது பௌதீக மாற்றத்திற்கு உட்பட்டவை. இந்த தாய்ப்பாறை இருக்கு இல்லையா, இதனுடைய அந்த ரசாயன மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்கு. இங்கே இரும்பு, களிமண், அலுமினிய ஆக்சைடு மற்றும் கனிம பொருட்களால் தோன்றிய அடுக்கு அல்லது திரள் மண்டலம், ஜோன் ஆஃப் அக்யூமுலேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது இது. ஓகே, இந்த அடுக்கு அடிமண் அடுக்கு, இந்த அடிமண் அடுக்கு இது. இதுல தாய்ப்பாறையிலிருந்து இங்க இதனுடைய இதெல்லாம் இங்கே அந்த தாக்கம் இங்க இருக்கு. தாய்ப்பாறை அடுக்கு இவ்வடுக்கில தாய்ப்பாறைகள் குறைந்த அளவே சிதைக்கப்படுகின்றன. அடுத்தது ஆர் சிதைவடையாத தாய்ப்பாறை, இவ்வடுக்கு சிதைவடையாத அடிமட்ட பாறை. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 பாயிண்ட் போட்டு கீழே 1 by 1 நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த பிக்சர் கொஞ்சம் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, போடுங்க தயவு செஞ்சு, கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணின் வகைகள், அதனை வந்து டீட்டெயில் அதாவது விரிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் இருக்கு. பார்ப்போம் என்ன இது கொடு, அதாவது மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. மண்ணின் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், மண்ணின் வகைகள் பார்த்தாச்சு இல்லையா. வண்டல் மண், இதுல இருந்தே நம்ம எழுதணும். மண் உருவாகும் விதத்துல அவற்றின் நிறம், பௌதிக மற்றும் ரசாயன பண்புகளின் அடிப்படையில 6 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது. என்னென்ன மண், வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண், பாலைமண் அப்படின்னு சொல்லி 6 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். இதுல நான் சுருக்கமா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. வண்டல் மண் ஃபர்ஸ்ட் போடுறோம். வண்டல் மண் ஆற்று சமவெளிகள், வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகளில் காணப்படுகிறது. எங்க காணப்படுது அப்படின்னு நம்ம நோட் பண்றோம், இங்க காணப்படுது. டோட்டலா நீங்க என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க காணப்படுது, இந்த மண்ணில் என்னென்ன பயிர் வகைகள் வளரும் அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா என்னால் மெமரி ஸ்கில் ரொம்ப ஜாஸ்தி, என்னால் முடியும், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதுறதுனா இன்னும் பெட்டர். ஓகே, இந்த மண் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். ஓடக்கூடிய அந்த நீரின் மூலமாக கடத்தப்படக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் படிய வைக்கப்பட்டு தான் இந்த மண் வண்டல் மண் அப்படிங்கிறது உருவாகுது. இது எங்கேயுமே பெரும்பாலும் ஆற்றுச்சம்பளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் தான் இந்த வண்டல் மண் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மண்ணில் என்னெல்லாம் வளரும், இது வந்து ரொம்ப வளமான மண். வண்டல் இருக்கக்கூடிய மண் வகையிலே வண்டல் மண் தான் ரொம்ப வளமான மண். இதில் நெல், கரும்பு, கோதுமை, சணல் மற்றும் மற்ற உணவுப் பயிர்கள் பயிரிட ஏற்ற வகையான இந்த மண். ஓகே, ஸோ இது எங்கே காணப்படுது, இது பார்த்தீங்கன்னா ஆற்று சமவெளிகள், வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், இதெல்லாமே நீரில் அடித்து வரப்பட்டு இந்த இதெல்லாம் மண் வந்து இந்த அளவுக்கு தரமானதாக மாறுது. ஓகே, ஸோ இதில் இந்தந்த மாதிரியான பயிர்கள்லாம் விளையுது. அடுத்து என்ன மண், கரிசல் மண். கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகுது. கரிசல் மண்ணில் பருத்தி நன்கு வளரும். ஓகே, செம்மண், செம்மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் ஆகியவை சிதைவடைவதால் உருவாகுது.
இந்த செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதுல இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற இதெல்லாம் மெயின் பண்ணி தான் ஆகணும். இதுல பாருங்க, இம்மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடு அளவை பொறுத்து மண்ணின் நிறமானது பழுப்பு முதல் சிவப்பு நிறம் வரை வேறுபடுகிறது. இது வளம் குறைந்த மண்ணாக இருப்பதால் திணை பயிர்கள் பயிரிட ஏற்றது. இந்த செம்மண் அப்படிங்கிறது வளம் குன்றிய மண். ஓகே, ஆனால் நம்ம செம்மண் தான் இப்போ செடியெலாம் வளர்கிறதுக்கு நல்ல ஏற்ற மண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் இல்லையா. பட் இருந்தாலும் ஏன் அப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, மண் வந்து ரொம்ப கடினத்தன்மை இல்லாமல் ரொம்ப பொது பொதுப்பாக அப்படியே அந்த இது இருக்கும். ஸோ அதனால் வந்து இருகாது அந்த மண், அவ்வளோ சீக்கிரத்தில் செம்மண் வந்து இருகாது. தண்ணி ஊற்றினாலும் அப்படியே வேகமாக கீழே போயிடும். அதனால தான் அந்த நெல்லெல்லாம் இதில் பயிரிட முடியாது, ஏன்னா நிற்கணும் நெல்லுக்கெலாம், ஆனால் கீழே இது கடகடன்னு ஓடிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குங்க, இரும்பு ஆக்சைடு அளவை பொறுத்து மண்ணின் நிறம், இந்த இரும்பு ஆக்சைடோட அந்த அளவு, அந்த மண்ணில் எந்த அளவுக்கு இரும்பு ஆக்சைடு இருக்குது அந்த அளவு பொறுத்து தான் அந்த மண்ணுடைய கலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த நிறமாக இருக்குங்க, பழுப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, வேறுபடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்த, இது வந்து திணைப்பயிர்கள் தான் பண்ண முடியும், குறைந்த வளம் தான் இருக்குது இந்த மண்ணில். சரளை மண், சரளை மண் வந்து அயனமண்டல பிரதேச காலநிலைகளில் இருக்குது. இது வந்து எப்படி உருவாகுது பாருங்க, அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மலைப்பொழிவு கொண்ட பகுதிகளில் ஊடுருதலின் செயலாக்கத்தினால் உருவாகிறது இந்த மண். ஸோ நீங்கள் எழுதுனீங்கன்னா, நான் ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, இதுவும் இந்த மண்ணில் என்ன பண்ண, இதுவும் வளம் குறைந்து தான் காணப்படுது. இதில் தேயிலை காஃபி மற்றும் போன்ற தோட்டப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் சரளை மண். மலைமண், மலைமண் அப்படிங்கிறது மலை சரிவுகளில் காணப்படுது. இப்பகுதிகளில் காரத்தன்மையுடன் குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக இது இருக்கு. ஓகேவா, ஸோ இது கூட பார்த்தோம்னா உயரத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மண்ணின் பண்புகள்லாம் இடத்திற்கிடம் மாறுபடுது அப்படின்னு சொல்லப்படுது மலைமண். ஸோ மலைமண் அப்படின்னா என்னதுங்க, மலை சரிவுகளில் இருக்கு. இதில் காரத்தன்மையோட குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக இது இருக்கு மலைமண் அப்படிங்கிறது. அடுத்தது பாலைமண். பாலைமண் நம்மளுக்கு தெரியும், பாலைமண் அப்படிங்கிறது அயனமண்டல பாலைவன பிரதேசங்களில் காணப்படுது. இது உவர்தன்மை மற்றும் நுண் துகள்களை கொண்டது. வளம் குறைந்த மண்ணில் வேளாண்மையை மேற்கொள்ளவே இயலாது, ஏன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பாலைமண்ணில் இது பண்ண முடியாது. இதுதான் இது என்ன சொல்கிறாங்க, அயனமண்டல பாலைவன பிரதேசங்களில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குங்க, உவர்தன்மையாக இருக்கும், இந்த இது உப்புத்தன்மையை உள்ளதாக இருக்கும் மற்றும் துகள்களை நுண் துகள்களாக இருக்கும் ரொம்ப. இது வளம் குறைந்த இந்த இதில் எது வேளாண்மை செய்யறதுக்கு உகந்தது கிடையாது அப்படிங்கிறதையும் இதெல்லாம் மீன் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல், இவ்வளோ தாங்க நம்மளுக்கு மண் டோட்டல் க்வெஸ்சனும் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லெசன் பார்த்தா படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் புரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு மூணு தடவை அப்படி ரிவிஷன் பண்ண உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உள்ளே போக 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 நம்மளுக்கு வந்து அதுவே ஈஸியாயிரும். ஒரு தடவைக்கு நாலு தடவை பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாயிரும். ஏன்னா ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்கும் போய் ஸ்டோர் ஆகிடாது. ஜியாகிரஃபினாவே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்படின்னாலே ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளே போய் கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டோம்னாவே போதும். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த லெசன். நம்ம நெக்ஸ்ட்டும் இந்த லெசன் வானிலையும் காலங்களையும் அப்படின்ட்டு இருக்கு, இதையும் நம்ம சேர்ந்த மாதிரி நெக்ஸ்ட் முடிச்சிருவோம். இது வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, இந்த லெசன் மாதிரி இருக்காது, இது ஈஸியாக இருக்கும் இந்த லெசன். ஓகேவா, வானிலையும் காலநிலையும் ஓரளவுக்கு அதை விட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதுவும் பெட்டர் தான். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.